சீரியல் ஆக்டர் அர்ணவ் அவரோட குழந்தைய கூடிய சீக்கிரம் பார்க்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் இப்ப கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கேளடி கண்மணி நாடகத்தில் நடிச்சதன் மூலமா அர்ணவும் சரி திவ்யா ஸ்ரீதர் அவர்களும் சரி ரெண்டு பேருமே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருந்த இந்த ஜோடி ஒரு சில காரணங்களால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி இப்ப செப்பரேட் ஆகியிருக்காங்க. இந்த ஒரு நிலையில திவ்யா ஸ்ரீதர் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அண்ட் அதை அவங்களோட சோசியல் மீடியாலையும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. திவ்யா ஸ்ரீதர் அவர்கள் சோசியல் மீடியாவில் அதை ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே சோசியல் மீடியாவில் அதற்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் குறிப்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அர்ணவ் அவர்களையுமே டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அர்ணவ் அக்கௌண்ட்லேயே போயிட்டு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ப்ளீஸ் அண்ணா, நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன், உங்களை எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும், ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. நீங்கள் அவங்க கூட சண்டை போட்டதெல்லாம் நியாயம்தான், ஆனால் இப்போ அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, தயவு செஞ்சு போய் பாருங்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சிலர், உங்களோட ஈகோவில் அந்த குழந்தை லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க, ஒரு அப்பாவோட அரவணைப்பு அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக தேவை, ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி தொடர்ந்து தன்னோட ரசிகர்களே இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவும் அர்ணவ் அவர்கள் இப்போ அந்த குழந்தையை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காராம். இந்த வாரம் போயிருச்சு, ஆனா கண்டிப்பா அடுத்த வாரத்துக்குள்ள அவர் போய் மீட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் போகும்போது தன் குழந்தைக்காக நிறைய கிஃப்ட்லாம் வாங்கிட்டு போக போறாரு அப்படிங்கிற மாதிரியும் அவங்களோட க்ளோஸ் சர்க்கிள் சொல்லியிருக்காங்க. குறிப்பா ட்ரெஸ், வளையல், கொலுசு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களோட குழந்தைக்காக அவர் வாங்கி போக போறாரு. அண்ட் இந்த விஷயங்கள்லாம் குழந்தைய பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃபோட பேசி சார்ட் அவுட் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரியும் அவங்களோட க்ளோஸ் சர்க்கிள் சொல்லியிருக்காங்க. நேத்திக்கு கூட அர்ணவ் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ரொம்பவே எமோஷனலா ஒரு சில ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு. அண்ட் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய ரசிகர்கள் அவருக்கு போயிட்டு ஆதரவா பேசியிருந்தாங்க. அண்ட் அப்பயுமே என்னதான் இருந்தாலும் அது ஒரு குழந்தை, பச்சை மண்ணு, அவங்க என்ன பண்ணாங்க, தயவு செஞ்சு போய் பாருங்க அப்படிங்கிற கமெண்ட்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அர்ணவ் அவர்கள் மனசறிஞ்சி இருக்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கூடிய சீக்கிரத்திலே அவர் குழந்தையை போய் அவர் பார்க்கணும் அப்படிங்கறதான் எல்லோரோட ஆசையும். அதே போல இவரும் இப்ப அந்த முடிவு எடுத்திருக்காரு. அதே மாதிரி போகும்போது தான் மனைவிக்கும் சரி அந்த குழந்தைக்கும் சரி மிகப்பெரிய அளவிலான கிஃப்ட்லாம் கொண்டு போக போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் கூடிய சீக்கிரத்திலே நடந்தா கண்டிப்பா அர்ணவ் அவர்களோட ஃபேன்ஸும் சரி அந்த திவ்யா ஸ்ரீதர் அவர்களோட ஃபேன்ஸும் சரி ரொம்பவே ஹாப்பியா இருப்பாங்க. இது சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையாகவும் மாறி இருக்கு. இதே நேரம் திவ்யா ஸ்ரீதர் அவர்களுமே அர்ணவ் மேல கொஞ்சம் கோவமாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட கேப்ஷன்ல நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக என் குழந்தைக்கு நான் ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருப்பேன், அவங்களுக்கு இந்த உலகத்தை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுவேன், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொண்டு வந்து கொடுப்பேன், அவங்களுக்கு எல்லாவுமே நான் இருப்பேன் அப்படின்னு ரொம்பவே ஒற்றைப்படையாக தான் பேசியிருந்தாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே அவங்க அப்பா அப்படிங்கிற மாதிரியான வேர்ட் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அவங்க அர்ணவ் மேலே கோபமாக இருக்காங்க. அர்ணவ் கூடிய சீக்கிரம் போயிட்டு கிஃப்ட்லாம் கொடுத்து அவங்க பிரச்சனையை கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தாங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.